ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தம்ப்நெயில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நீங்கள் வந்து பிக்சல் ஆப்க்கு வந்துக்கோங்க. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இப்போ நீங்கள் உள்ளே வந்த பாருங்கள், தம்ப்நெயில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து போட்டுட்டேன். நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன் பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. போல்டா போல்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து தம்ப்நெயில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நான் வரிசையாக அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டுருக்கேன். நான் என்ன ஃபாண்ட்ஸ் வைக்கணும் அதே மாதிரி நீங்கள் வைங்க, ஏன்னா அது கூட ஸ்டைலிஷாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து டிக்ஸ் அதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு ஃபாண்ட் வைக்கிறேன். மித்தாக்கில் வச்சு முடித்தாச்சு. டிஎல் ஸ்கோல் பெயிண்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும். அதில் டேஸ் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு அந்த ஷேப் கரெக்டாகன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து லைட்டாக அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகே யாஸ், இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து சைஸ் மட்டும் ஏற்றிக்குவாங்க. இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் ஏற்றுறேன். நான் எத்தனை நம்பரில் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி பார்த்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தம்ப்நெயிலுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து லைட்டாக குறைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து 65 வச்சுருக்கேன், நீங்களும் 65 வச்சுக்கோங்க, இல்லைனா 46 வச்சுக்கோங்க. அது ரெண்டு அட்ராக்டிவாக தான் இருக்கும். இப்போது ட்ரிக்ஸுக்கு வந்து ஏற்கனவே அந்த போல்டு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ வந்து லைட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து தம்ப்நெயில் வந்து மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொஞ்சம் அது கீழே வந்து ஆர்டர் பை ஆர்டர் அப்படி வச்சுக்கோங்க. ஆர்டர் பை ஆர்டர் வச்சுக்கோங்க. இப்படி வச்ச பிறகு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் கலர் மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹேண்ட் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே காஸ், இப்போ வந்து எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் எல்லா கலரும் செலக்ட் பண்ணி பார்த்துட்டேன். உங்களுக்கு என்ன கலர் இதுக்கு லுக்காக இருக்கோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஏகப்பட்ட கலர் செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த கலர் வந்து நல்லா இல்லை. ஸோ வந்து நான் பிங்க் கலர் செலக்ட் பண்ணுறேன், அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ வந்து செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் வந்து ஃபாண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணலாம், என்ன கலர் நீங்கள் வைக்கணுமோ வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டிக்கர் செலக்ட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அந்த ஸ்டிக்கர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு லைட்டாக அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஜூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணோடனே சைஸை தம்ப்நெயில் பக்கத்தில் அதை கொண்டு வந்துடுங்க, அந்த ஸ்டிக்கரை. இப்போ நான் கொண்டு வந்துடுறேன். ஓகே காஸ், இப்போ பாருங்கள், நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்துக்கோங்க, அப்போ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து தம்ப்நெயிலுக்கு கலர் செலக்ட் பண்ணுறேன், நீங்களும் என்ன கலர்னால் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து டிப்ஸ், அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன கலர்னால் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ளூ செலக்ட் பண்ணி பார்க்குறேன். அதுக்கு வந்து என்ன கரெக்டாக இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் டிப்ஸ் எல்லோ வந்து. அண்டு அதுக்கு வந்து என்ன கலர் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். செலக்ட் பண்ணால் செலக்ட், இப்போ நான் வந்து க்ரீன் கலர் செலக்ட் பண்ணல, அதுக்கப்புறம் ப்ளூ திக்கு ப்ளூ செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரிக்ஸ், அதுக்கு வந்து நான் பிளாக் கலர் செலக்ட் பண்ணலான்னு சூஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டே வந்து. நான் லாஸ்ட்டில் பிளாக் இருந்தால் கொஞ்சம் கெத்தாக இருக்கும். அதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்ட்ரோக்கு லைட்டாக இணைப்பு பண்ணிக்கோங்க. அதில் வந்து க்ரீன் கலர் போட்டுக்கோங்க. க்ரீன் கலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லுக்காக அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ என் தம்ப்நெயில் பாருங்கள், வேறு லெவல் கெத்தாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்படி தான் தம்ப்நெயில் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சேவ் கொடுத்தா நீங்கள் சேவ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். சேவ் பண்ணால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ட்ராக்குள்ளே போயிடுறேன். ட்ராக்குள்ளே போயிட்டு என்ன கலர்னால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கருக்கு சென்டரில் ஒயிட் கலர் இருக்குது, பிளைனாக இருக்குது, அதில் வந்து ஏதோ டாட் கூட வச்சுக்கணும், அது கொஞ்சம் ஒரு நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி அந்த சென்டரில் வச்சோடனே உங்களுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.